தமிழர் எச்.பி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள சட்டத்தரணி புகழேந்தி பாண்டியன் இன்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடாத்தினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 91 ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 4 ஈழத்தமிழர்களில் சாந்தன் அவர்கள் கடந்த பிப்ரவரி 28 தேதி மரணமடைந்தார். இந்த வழக்கில் மீதம் இருக்கும் 3 ஈழத்தமிழர்கள் தாங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் அவர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு இந்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் மூவரும் இலங்கை துணை தூதரகத்தில் தங்களுக்கு சர்வதேச நாடுகளுக்கு செல்வதற்கான ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் இலங்கைக்கு மட்டும் செல்வதற்கான பாஸ்போர்ட் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆகவே இந்த நிலையில் அவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. அதே நேரத்தில் வெளிநாடுகளில் அவர்கள் வழக்கு போட்டிருந்தார்கள். தங்களை வந்து குறிப்பாக முருகன் லண்டனுக்கு போக வேண்டும் என்று வழக்கு போட்டிருந்தார். ஆனால் அது எப்போது முடியும், எப்போது அவர் வந்து லண்டனுக்கு போக முடியும் என்பது மிக ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டமாக அது மாறி இருந்த காரணத்தால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அதாவது இலங்கை சென்றால் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று கருதிய அந்த நிலையில் நாங்கள் இலங்கைக்கே செல்வது என்ற அந்த முடிவை எடுத்தோம். முருகன் அந்த முடிவுக்கு ஒத்து வந்த பின்பு அதன் பின்பு ராபர்ட் பயாசும் ஜெயக்குமாரும் நாங்களும் வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே 3 பேரும் தாங்கள் இலங்கைக்கு செல்வதற்கு கடிதம் கொடுத்தோம். கடிதம் கொடுத்த பின்பு தூதரகத்தில் சில நடைமுறை இருப்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்பு திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் அதற்கு இசைவு தெரிவித்து எங்களுக்கு வந்து பயணச்சீட்டு எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி நாங்கள் பயணச்சீட்டுக்கு விண்ணப்பித்த பொழுது இங்கே லேண்டிங் ஆவதற்கான சில நடைமுறை இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கடுத்து இலங்கை தூதரக அதிகாரிகள் எங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்கள் உடனடியாக பயணச்சீட்டு பெற்று புதன்கிழமையே நீங்கள் கிளம்பலாம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் மூவருக்கும் செவ்வாய்க்கிழமை நாங்கள் பயணச்சீட்டு ஏற்பாடு செய்து புதன்கிழமை காலை 10 மணிக்கு சென்னையிலிருந்து இலங்கைக்கு வரும் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் விமானத்தில் நாங்கள் வந்து கொழும்பு வந்தோம். கொழும்பு வந்து இறங்கிய பின்பு எங்களிடம் பாஸ்போர்ட் வழங்கப்படவில்லை. அவர்கள் மூவரிடமும் பாஸ்போர்ட் வழங்கப்படவில்லை. அதை விமான அதிகாரிகளே நேரடியாக வந்து சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார்கள். சுங்க அதிகாரிகள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்களை விசாரணை செய்தார்கள். எதற்காக நீங்கள் இந்தியா சென்றீர்கள், எப்போது சென்றீர்கள், என்ன காரணத்திற்காக சென்றீர்கள் என்று பல்வேறு வகையான கேள்விகள் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் முறையான பதிலை சொன்னார்கள். சொன்ன பின்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பின்பு சிஐடி காவல்துறையினரிடம் சுங்க இலாக்கா அதிகாரிகள் அவர்கள் மூவரையும் ஒப்படைத்தார்கள். சிஐடி காவல்துறையினரும் அவர்களை விசாரித்த பொழுது அருகிலேயே நானும் இருந்தேன். ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து இவர்களை மூவரையும் தனியாக எங்கள் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டன. அந்த மூவரையும் தனியாக வைத்து விசாரணை செய்தார்கள். விசாரணையில் அவர்களும் அதே கேள்வியைத்தான் கேட்டார்கள். நீங்கள் ஏன்
இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு சென்றீர்கள், எந்த காலகட்டத்தில் சென்றீர்கள் என்ற இந்த கேள்விக்கு அவர்கள் இலங்கையில் நடந்த அந்த போர் காலகட்டத்தில் நாங்கள் உடனடியாக பாஸ்போர்ட் எந்த ஒரு பாஸ்போர்ட்டும் எடுக்க முடியாத காரணத்தால் நாங்கள் வந்து படகிலே இந்தியாவிற்கு தப்பிச் சென்றோம் என்று அவர்கள் கூறியதை அந்த விளக்கத்தை அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். முதலிலே வழக்கு போடுவதாக இருந்தது. பின்னால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இந்தியா போனதை வைத்து வழக்கு போட முடியாது என்று உயர் அதிகாரிகள் சொன்னதன் அடிப்படையிலும், மேலும் பல்வேறு உயர் அதிகாரிகள் இவர்கள் மீது இலங்கையில் எந்த ஒரு வழக்கும் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்யலாம் என்று முடிவெடுத்த பின்பு மாலை 5:30 மணிக்கு அவர்களை விடுவித்தார்கள். அதன் பின்பு அவர்கள் மூவரும் அவர்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்து விட்டார்கள். அதாவது இந்த விசாரணை எப்படின்னா, 10 மணிக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறினோம், 11:20 வந்து இறங்கினோம், 11:20-11:25 நாங்கள் வந்து சுங்க இலாக்கா அதிகாரிகளின் விசாரணைக்கு சென்று விட்டோம். அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரை நாங்கள் சுங்க இலாக்கா அதிகாரிகளோடு தான் இருந்தோம். அந்த நேரத்தில் சிஐடி காவல்துறையும் வந்து விட்டார்கள். அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு விசாரணை தொடங்கிவிட்டார்கள். 5:30 மணி வரை அவர்கள் விசாரணை செய்தார்கள். ஆகவே இந்த காலகட்டம் தான் சுங்க இலாக்கா அதிகாரிகள் விசாரித்து கொண்டு முடித்த பின்பு சுங்க இலாக்கா அதிகாரிகள் அலுவலகத்திலேயே வைத்து தான் சிஐடி காவல்துறையினர் ஆரம்ப கட்டத்தில் விசாரித்தார்கள். அதன் பின்பு அவர்களுடைய அலுவலகத்திற்கு தனியாக கூட்டிக் கொண்டு சென்று விசாரித்தார்கள். ஆகவே இந்த காலகட்டம் முழுக்க 5:30 மணி வரை அவர்கள் விசாரித்தார்கள். அவர்களுடைய விசாரணை என்பது முதற்கட்டமாக இவர்கள் மீது வெளிநாடு சட்டவிரோதமாக சென்றார்கள், ஆகவே அவர்களை வழக்கு போட்டு நாங்கள் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நிறுத்துவோம், நீங்கள் வேண்டுமானால் நீதிமன்றத்தில் சென்று பிணை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பின்பு உயர் அதிகாரிகளினுடனான அந்த கலந்துரையாடலில் இவர்கள் மீது வழக்கு போட தேவையில்லை, ஏனென்றால் தற்போது அவர்கள் வந்து இலங்கை அரசின் அனுமதி பெற்று உரிய கடவுச்சீட்டோடு தான் திரும்ப வந்துள்ளார்கள், ஆகவே தேவையில்லை என்று அதிகாரிகள் முடிவெடுத்ததன் அடிப்படையிலே வழக்கு ஏதும் போடாமல் என்ன நடந்தது என்பதை எழுதி வாங்கி கொண்டு வாக்குமூலமாக எழுதி வாங்கி கொண்டு அவர்கள் மூவரையும் விடுதலை செய்துள்ளார்கள். இல்லை, பலாலி நாங்கள் வந்து பலாலி மூலமாக வர்றதைத்தான் நாங்கள் விரும்பினோம். ஆனால் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் விமானம் மூலமாக தான் வரணும் அப்படின்னு தூதரகம் சொல்லிவிட்டது. அதுவும் சென்னையிலிருந்து தான் வர முடியும், திருச்சியிலிருந்து வர முடியாது என்று சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் மூலமாக, ஏன்னா பலாலியில் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் இல்லாததுனால கொழும்பு வந்து கொழும்புலேருந்து வந்து நிபந்தனையா, கண்டிப்பாக நிபந்தனையாக தான் சொன்னாங்க. அதாவது சென்னையிலிருந்து தான் போகணும், கொழும்பு தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. பலாலி முதல் நாங்கள் கேட்டோம் பலாலின்னு, அவங்க ஒத்துக்கலை, பலாலி ஒத்துக்கலை, கொழும்பு தான் நீங்கள் போகணும், அது ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் தான் போகணும். இல்லை, இங்கே எங்களை வந்து சென்னையில் வந்து விமானம் ஏற்றும் வரை அங்கு உள்ள இந்திய காவல்துறையினர் வந்தாங்க, இந்திய காவல்துறை வந்தாங்க. விமான நிலையத்திற்குள்ளும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கூட இருந்தாங்க. ஃப்ளைட் ஏற்று வர அவர்கள் பொறுப்பில் இருந்தோம். விமானம் ஏறிய பின்பு ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோம். ஏன்னா அவர்கள் சொல்கிற இடத்தில் தான் நாங்கள் வந்து பயணச்சீட்டு இருக்கை போடப்பட்டது. எல்லா பயணிகளும் சென்ற பின்னர் தான் எங்களை வந்து வெளியில் அனுப்ப இது பண்ணாங்க. எல்லா பயணிகளும் போகிற வழி இல்லாமல் வேறு வழியில் கொண்டு வந்து எங்களை சுங்க இலக்க அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சாங்க. கண்டிப்பாக கட்டுப்பாடுகளோடு தான், அதாவது வந்து ஒருவரை வந்து நாடு கடத்துவதற்கான செயல்களை எப்படி செய்வார்களோ
அதை போன்றுதான் அவர்கள் மூவரையும் செய்தார். அதாவது நளினி அவர்கள், அதாவது இந்த இந்த வழக்கில் வந்து நீங்கள் நாங்கள் எடுத்த முடிவு, ஆரம்பத்தில் எடுத்த முடிவுன்றது முருகனும் நளினியும் லண்டன் செல்ல வேண்டும் என்று தான் நாங்கள் எடுத்தோம். அதற்கான வேலைகள் நாங்கள் வந்து தொடங்கி அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருந்தன. குறிப்பாக நளினிக்கு லண்டன் செல்வதற்கான விசா அப்ளை பண்ணி இப்போதைக்கு அவருடைய பாஸ்போர்ட் எல்லாமே வந்து லண்டனில் இருக்குது. அவங்க போய் எல்லாமே அட்டன் பண்ணி எல்லாமே அந்த 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 செயல்பாடுகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படி போய் கொண்டு இருந்த நேரத்தில் தான் சாந்தன் இறந்தார். ஸோ அதனால் இந்த சாந்தன் இறப்பு என்பது இவர்களுடைய மனநிலையை மாற்றியது. அதாவது நீண்ட காலமாக நாம் வந்து வெளிநாடு செல்வதற்காக சிறப்பு முகாமிலே காத்திருந்தோமேயானால் நம்முடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படும், ஆகவே இலங்கைக்கு நாம் சென்று விடலாம் என்று அந்த முடிவு அவர்கள் எடுப்பதற்கு காரணமே சாந்தனுடைய மரணம்தான். ஆகவே அந்த முடிவுக்கு அவர் மாறின பின்னால் இலங்கை நம்ம போயிடுவோன்னு முடிவு எடுத்த பின்னால் இவர்கள் இலங்கைக்கான இந்த பயணச்சீட்டு எடுத்து வரும்போது நளினி அக்கா அவர்களுடைய பாஸ்போர்ட் லண்டனில் இருக்குது. அதனால் அவரால் என்ன செய்ய முடியாது, உடனடியாக இலங்கைக்கு வருவதற்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இனியும் வந்து அவர் வந்து லண்டன் இலங்கைக்கு வருவார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் லண்டன் அதாவது பிரிட்டிஷ் அரசு அவருக்கு வந்து விசா கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அவர் நேரடியாக லண்டன் சென்று விடுவார். முருகன் இங்கிருந்து கொண்டு இங்கு வந்து பாஸ்போர்ட் விண்ணப்பித்து இந்த ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரீம் பாஸ்போர்ட்டாக. இந்த பாஸ்போர்ட்டை வச்சு ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் வாங்கி கொண்டு அவர் லண்டன் போய் தன்னுடைய மகளோடு சேர்வதற்கு, அவர் சென்னையிலிருந்து நளினி சென்னையிலிருந்து நேரடியாக லண்டனும் முருகன் இலங்கையிலிருந்து நேரடியாக லண்டனும் போவதற்கான இப்போது நாங்கள் திட்டத்தை மாற்றி அமைத்து இந்த வேலையை செஞ்சுருக்கேன். அதனால் நளினி அவர்கள் கண்டிப்பாக இலங்கை வரமாட்டார், நேரடியாக லண்டன் சென்று விடுவார்.